ஹலோ எவரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 8/5/2024. இந்த வீடியோவை நான் காலையில் ஒரு 8:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 9:00 ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 2024 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட ஃபோனில் நேரில் பார்க்கும்போதும் வாட்ஸ்அப்லேயும் நம்மளுக்கு ஷேர் பண்ண அந்த தகவலை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்கோங்க, பொறுப்பு துறப்பாக எடுத்துக்கோங்க. இந்த கட் ஆஃபுக்கு கீழே கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் இன்சிஸ்ட் பண்ணல. அதே போல் இந்த கட் ஆஃபை தாண்டி போகாது அப்படிங்கிறதையும் நம்ம எங்கேயும் கூறவில்லை. அதனால் இதை வந்து முதல் சுற்றில் நம்மளுக்கு கிடைச்ச தகவலை எடுத்துகிட்டு, ஓகேங்களா, முதல்ல நம்மளுக்கு கிடைச்ச தகவலை வச்சு நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்காக. இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு இன்னமும் அதிகப்படியான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இன்னொரு ரவுண்டு கட் ஆஃபும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீட்டில் பாஸ் மார்க் இருந்தாலே போதும். அந்த எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிற அந்த பாஸ் மார்க் இருந்ததுனால ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது 2022 என்ன ரேங்க், என்ன மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 23 என்ன ரேங்க், என்ன மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் 2024 எக்ஸ்பெக்டட் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் என்ன, அதே போல் எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன ரேஞ்சில் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2022 22,706 இந்த ரேங்கில் க்ளோஸ் ஆச்சு. மார்க் பார்த்திங்கன்னா 596. அதே போல் 2023 23,674 ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. க்ளோசிங் மார்க் பார்த்திங்கன்னா 610. 2024 எக்ஸ்பெக்டட் ரேங்க்கு, ஆல் இண்டியா ரேங்க்கு என்னவாக இருக்கலாம்னா 25,300 இருக்கலாம். எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து 615 to 620 இருக்கலாம். இந்த 615ங்கிறது குறையவும் வாய்ப்பு இருக்குது, 620க்கு மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாணவர்கள் கொடுத்த அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் சொல்கிறோம். நிறைய பேர் கேட்டிங்கன்னா 600க்கு மேலே வருங்க சார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது இப்போதைக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து அந்த கீனுடைய அடிப்படையில் தான் மார்க்கை அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் என்டிஏ வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுக்கும், அதுக்கப்புறம் சேலஞ்சிங் தி ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதோ அதை பொறுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த டேட்டா அப்படிங்கிறது மாறுபடலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஓபிசி கேட்டகரிக்கு 2022 22,721 ரேங்க்குக்கு 596 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 2023 23,675 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. மார்க் பார்த்திங்கன்னா 610க்கு க்ளோஸ் ஆச்சு. 2024 பார்த்திங்கன்னா 25,300 ஆல் இண்டியா ரேங்காக இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் ரேங்காக இருக்கலாம். மார்க்கு 615 to 620 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். இதில் கூடவும் செய்யலாம் ஆர் குறையவும் செய்யலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2022 23,501 ரேங்க்குக்கும் 595 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ரவுண்டில். இப்போ 2023 25,013 ரேங்க் எக்ஸ்பெக்டட் ரேங்காக இருக்கலாம், மார்க்கு 607 மார்க்காக இருக்கலாம். 2024 26,000 ஆல் இண்டியா ரேங்காக இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் மார்க் ஃபார் 2024 610 to 615 இருக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 1,22,444 ரேங்காக இருக்கலாம், சாரி ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 454 மார்க்குக்கு 2022 கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 129,158 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது, 480 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போது 2024 எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்னவாக இருக்கலாம்னா 137,200 ஆல் இண்டியா ரேங்க்குக்கும், 485 to 495 வரைக்கும் எக்ஸ்பெக்டட் மார்க் 2024க்காக இருக்கலாம்.
எஸ்டி கேட்டகிரிக்கு 153,436 ரேங்க்குக்கு 2022 க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க் 423 க்ளோஸ் ஆயிருக்குது. 2023 169,088 ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சு. மார்க் 445 க்ளோஸ் ஆச்சு. அதே போல் இப்போ 2024 உங்களுக்கு 172,200 ரேங்க்கு எக்ஸ்பெக்டட் ரேங்காக இருக்கலாம். மார்க் பார்த்தீங்கன்னா 455 to 460 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். திரும்பவும் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறோம், இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லலை. அதே போல் கட் ஆஃப் வந்து இதை தாண்டி போகாது அப்படிங்கிறதையும் சொல்ல வரல. முதல் கட்டமாக மாணவர்கள் கொடுத்த, பெற்றோர்கள் கொடுத்த அந்த ப்ரைவேட் ஆன்சர் கீனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து அவங்க சொன்ன மார்க்கை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து கூடலாம் அல்லது குறையலாம். அடுத்த வீடியோவில் இன்னமும் நம்மளுக்கு அப்டேட் கிடைச்ச உடனே இன்னொரு வீடியோ கட் ஆஃபுக்காக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா SAPVC யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகட்டும், அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் நெக்ஸ்ட் டே. வீடியோ என்னமோ முடியல, அடுத்தது இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ. கடைசியாக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு, அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் சீட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸாக, இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா, இல்லைன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிற வழிகாட்டுதலில் வந்து டில் டே ஒனில் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் வந்து பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது, அப்பப்போ எனக்கு டவுட் வரும், நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாகவும் MBBS அண்ட் BDS அட்மிஷன் தொடர்பாகவும் நான் வந்து எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 1 or 2 டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் நான், 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு. இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், இப்போது நான் இப்போ இருந்தே வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.